வெல்கம் பேக் டு அவர் ஜன நண்பர்களே. என்ன விட நம்ம போனால் ஆர்சிபிசி சிஎஸ்கே மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு போல் போட்டிருந்தேன் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பு இல்லைன்னா ஆர்சிபிசி சிஎஸ்கே இல்லைனா அதர்ஸ் வேறு ஏதாவது வீடியோ அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க, வேறு லெவலில் இருந்தது. 28 பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஃபார் ஆல். ஓகேவா கைஸ், ஓகே. நம்ம அதுனா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் 7 அந்த கேமில் பண்ணலாம்னு நினச்சேன், பட் அந்த கேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கட் பண்ணுது. ஸோ அதனால் ரியல் கிரிக்கெட் 20 பண்ண போகிறேன். ஸோ ஓகே, செட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடு ஸ்குவாடை. ஓகே எட்கரோ, இந்த இருக்காங்க ஆர்சிபி ப்ரோஸ், கமான், வெல்கம் டு ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே இன் டாஸ் கைஸ். ஜடேஜா தான் கேப்டனாக இருக்கார், நான் அதை மாற்றி விடணும்னு பார்த்தேன் ஆனால் முடியலை. அங்கே ஃபாப் இருக்காருன்னு நினைக்கிறேன், ஆமாம் ஃபாப் தான் இருக்கார். ஓகே சூப்பர். ஓகே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க. நமக்கு தான் கேட்டிருக்காங்க பேட்டிங்கா பவுலிங்கா, பவுலிங் போகலாம் சேசிங் போயிடலாம் நண்பர்களே. ஓகே ஆட கேம் கொடுத்ததில் நமக்கு பார்த்திங்கன்னா 97 run 10 ஓவருக்கு சேஸ் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட்டை சேஸ் பண்ண போகிறோம். ஓகே ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்து கொண்டு இருக்கிறார்கள். விராட் கோலி ப்ரோ வந்திருக்காரு, அவர் காணும். சிராஜ் ப்ரோ கொஞ்சம் பார்க்க வருமா, ஒரிஜினலாக தெரியாது. நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனான டெவன் கான்வே, ருத்ராஸ் கேக்வாட் லாப்ட் அடிக்கிறது. ஐயோ போச்சு, மொத பந்தே போயிட்டு. ஐயோ ட்ரீம் ஸ்டார்ட்டுங்க உங்களுக்கு. ஐயோ ருத்ராஜ் கான் ஃபார் அ டக்கு, இது கார் யார் இங்கே வந்து விட்டுருக்காரு டெவன் கான்வே, மொத பவுண்டரி ஆஃப் டெவன் கான்வே பேட்டில் இருந்து வேற லெவல். ஐயோ கமெண்ட்ரி ஆஃப் பண்ண மாட்டேன், எனக்கு கமெண்ட்ரி ஆஃப் போடு. இறங்கி வந்து விட்டுருக்காரு பவுண்டரி கேஸ், கமெண்ட்ரி ஆஃப் ஆகிட்டு வேற லெவல். போடுங்க நண்பர்களே, போடுங்க நண்பர்களே, திருப்பி ஒரு பவுண்டரி நண்பர்களே. சிராஜ் அன்னைக்கு பிரித்து பெயின் பார்க்குறோம் கைஸ், போடுங்க. கான்வே வந்த உடனே பறக்க விட்டுருக்காரு ஸ்டேட்டில், சிக்ஸர் தரமானிட்டு இருந்தார் வந்த உடனே, அப்படி ஒரு தூக்குங்க. கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்கு. போடு கான்வேயன் பேட்டில் இருந்து பவுண்டரிக்கு போனது அந்த பந்து, ஒரே பவுண்டரிஸ் தான். உத்தப்பா பேட்லேருந்து ஒரு சிக்ஸர் பறந்துருக்கு, தரமான ஒரு சிக்ஸர் நண்பர்களே. ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டு இருக்கு, 50 பார்ட்னர்ஷிப் கைஸ், வேற லெவலில் ஒரு 50 பார்ட்னர்ஷிப்பு. ஓ கான்வேயின் பேட்டில் இருந்து ஒரு பவுண்டரி மீண்டும் போடு டவன் கான்வே, அவரோட சிக்ஸர் மூலமாக அவரோட 50 நோக்கி சென்றார். எல்லாரும் அப்ரிசியேட் பண்ணாங்க, காமான் காமான் பாடி அப்படின்னு. காமான் சிக்ஸர், ஒரு வித்தியாசமான ஷாட். வாங்க 50 பாருங்க டவன் கான்வே, 9 ஓவர் 2 சிக்ஸர்ஸ் போடு நண்பர்களே. திருப்பி ஒரு பவுண்டரி, இந்த மேட்சை சீக்கிரமே முடிக்கலான டவன் கான்வே முடிவு பண்ணிட்டார் போல. 5 run/over தான் தேவைப்படுது இப்போ, நம்ம அதிரடியாக ஆடிக்கிட்டுருக்கோம். போடு இறங்கி வந்து ஊத்தப்பா பேட்டில் வந்து ஒரு தரமான சிக்ஸர் பறந்துருக்கு கிரவுண்டுக்குள்ள, சாரியான சிக்ஸர் கைஸ். இறங்கி வந்து முட்டி போட்டு தூக்குனாரு பாருங்கள் ரிப்ளை நீங்களே. ஓஹோ ஹோ ஹோ ஹோ, என்னடா நடக்குங்க, என்ன நடக்குங்க, ஒரு வித்தியாசமான ஷாட் டெவன் கான்வே பேட்டில் இருந்து. சூரியகுமார் யாதவ் அடித்த மாதிரியே இருந்தது, நல்ல ஒரு பேட்டிங். ஊஹூ ஏஜ் பட் பரவாயில்ல, பவுண்டரி தான், கேப்பில் போயிருக்கேன் அந்த பந்து. ஈத்துடன் இந்த மேட்சை முடிவடைகிறது, தரமான ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பவுண்ட்ரிஸ், எக்கச்சக்கமான பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காங்க நம்ம ஆளுக்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இவங்க ரெண்டியத்துக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் டெவன் கான்வே, இது வந்து சந்தேகமே கிடையாது. செம்மையான ஒரு இன்னிங்ஸ் டெவன் கான்வே பேட்டில் இருந்து.